அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து விஜி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் பள்ளிப்பாக்கம் கிராமத்திலிருந்து கோவக்காயில் இளப்பிள்ளை மற்றும் இலை கருகு நோய் பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இலைப்புள்ளோட அறிகுறியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நோய் வந்து புதுசாக வர இலையில் வந்து இந்த நோய் இருக்கும், ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட அறிகுறியை பார்த்திங்கன்னா பழுப்பு நிற புள்ளி இருக்கும், அதை சுற்றி வந்து மஞ்சள் நிற மலையும் இருக்கும். இந்த நோய் வந்து சிவி ஸ்டேஜில் வந்து இலை ஃபுல்லாக காஞ்சி கீழே கொட்டிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட செடியோட வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த நோய் வரதால் இந்த மாதிரி அறிகுறி இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இலைக்கருகல் நோய். இலைக்கருகல் நோய் வந்து எப்படி அறிகுறி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இலை புள்ளியாக இருக்கும், இது பாருங்க, இலை புள்ளி பழுப்பு நிற புள்ளியாக இருக்கும். பார்க்க பார்க்க வந்து இலை ஃபுல்லாக வந்து நுனியில் ஃபஸ்ட்டு வந்து நுனியில் காஞ்சிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இலை ஃபுல்லாக காஞ்சிரும், காஞ்சி கீழே கொட்டிடும், ஓகேங்களா? இலை புள்ளி மற்றும் இலை கருகு நோய் கட்டுப்படுத்தும் முறை பார்த்திங்கன்னா விதை நிறுத்தி பண்ணுவாங்க. விதை நிறுத்தி எப்படி பண்ணுவாங்கன்னா அசஸ் பயிலம் வச்சு விதை நிறுத்தி பண்ணோன்னா இந்த நோய் வராமல் தடுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்ட இலையை வந்து பிடுங்கி அப்புறப்படுத்தினா இந்த நோய் வராமல் பாதுகாக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கெமிக்கல் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். என்ன ஸ்ப்ரே பண்ணலான்னா குளோரோ தலானின் அல்லது மேங்கஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணோன்னா இந்த நோய் வராமல் பாதுகாக்கலாம்.